ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுண்டக்காய் வத்த குழம்பு சவ் சவ் கூட்டு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கோம். இதில் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், கால் ஸ்பூன் வெந்தயம், கால் ஸ்பூன் சோம்பு. இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இது எண்ணெய் ஊற்றாமல் தான் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இது வந்து ஓரமாக எடுத்து வச்சது, இது நல்லா ஆறட்டும். ஆறினவொடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, பூண்டு போட்டுக்கலாம். வத்த குழம்புக்கு வந்து எண்ணெய் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வரமிளகா, ஒரு மூணு வரமிளகா, வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுது, ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுது. வெங்காயம் வதக்கிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுடலாம். அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. இதை பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணியெலாம் ஊற்றாமல். மசாலா அரைச்சி எடுத்தாச்சு, இது உரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி அரைக்க போகிறோம். ரெண்டு தக்காளி வந்து நாலாக கட் பண்ணி, நாங்கள் அதே மிக்சி ஜாரில், எந்த மிக்சி ஜாரில் அந்த மசாலா அரைச்சோமோ அதே மிக்சி ஜாரில் தான் தக்காளி அரைக்க போகிறோம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் அந்த தக்காளி. தக்காளி நல்லா வதங்கட்டும். இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் மசாலா போட்டவொடனே ஸ்மெல் செம்மையாக வரும். காஞ்ச சுண்டக்காய், சுண்டக்காய் வந்து அலசி எடுத்துக்கணும். ஒரு வாட்டி அலசி நம்ம போட்டுக்கலாம். இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், வீட்டில் அரைச்சது தான். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கொதிச்சு திக்காக வரணும். இதை வந்து வேறு ஸ்டவ்க்கு மாற்றிட்டு நம்ம இதுக்கு தேவையான சவ் சவ் வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம். ஒரு குக்கரில் கடலைப்பருப்பு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்தது. இது கூட கட் பண்ணி வச்ச சவ் சவ், அதையும் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி, கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. இதில் தேவையானலாம் உப்பு போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை குக்கர் லாக் பண்ணி ப்ரெஷர் போட்டுடலாம். ரெண்டு விசில் வந்தால் போதும். விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி காட்டுறோம். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு குழம்பு. இந்த டைமில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே எண்ணெய், எண்ணெய் வந்து லாஸ்ட்டாக ஒரு நாலு ஸ்பூன், நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் ஊற்றி க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கோம். இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு சோம்பு. இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு போட்டிருக்கோம், கடுகு பொரியுது. இதில் வெங்காயம் போட்டுக்கலாம், பொடியாக நறுக்கி வச்சுது. வெங்காயம் வந்து வதங்கட்டும். இதில் நம்ம வேக வச்சு வச்சா சவு சவை சேர்த்துக்கலாம். அப்படியே அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இதில் இருக்க தண்ணியெலாம் சுண்டட்டும். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணியெல்லாம் சுண்டின பிறகு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுண்டக்காய் வத்த குழம்பும் சவ் சவ் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.